வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, எஸ்பிஐலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு ஸ்டார்டிங்லேயே வந்து 25,000 ரூபா பர் மந்த் அப்படிங்கிற மாதிரி சேலரி தருவேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனுவல் சிடிசி பார்த்தீங்க அப்படின்னா 2.5 lakhs அப்படிங்கிறது மினிமம் வந்து இருக்கும். ஸோ உங்களோட ஸ்டார்டிங் சேலரியே வந்து 25,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது போக நிறைய ஜாப் போஸ்டெல்லாம் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட்டான ஜாப் போஸ்ட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான சேலரி வந்து இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, ஆல்ரெடி எஸ்பிஎல் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களும் வந்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒரு சில ஜாப் போஸ்ட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஜாபுக்கு வந்து நீங்களும் அப்ளை பண்ணி உங்களுடைய பொசிஷனை வந்து உயர்த்திக்க முடியும். ஸோ முக்கியமாக வந்துட்டு நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். பேங்கிங்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சேலரி அப்புறம் அந்த லீவு எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நிறைய விதமான கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்து வரும். ஸோ அதே மாதிரி ஒர்க்கிங் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 9 to 5 அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி சாட்டர்டே சண்டே லீவு இதெல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஜாலியாக எஸ்பிஐயில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். இந்த எஸ்பிஐ ஜாபில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமே வந்து டைரக்ட் இன்டர்வியூ வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கும் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணி இதில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய டீடெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு இது போன்ற யூஸ்ஃபுல்லான நிறைய விதமான வீடியோஸ் அப்புறம் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ட்ரெயின் பண்ணுற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான பேமெண்ட் ப்ரூஃப் அப்புறம் ஏர்ன் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கூகுளில் போயிட்டு இன்கம் தமிழ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வரும். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்பிஐக்கு உண்டான ஜாப் வந்து இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் மேலே ஒரு சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ்பிஐன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் எல்லாமே வரும். ஸோ இதுக்குண்டான எஸ்பிஐ 25,000 சேலரி அப்படிங்கிற ஜாபை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஜாப் ரோல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் சேலரியை வந்து மினிமமாக 25,000 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ ஆஃபீஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜாப் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைமில் வந்து இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில ஜாபுக்கெலாம் ஃப்ரெஷர் கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் மோட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் இருக்கும். ஆன்லைனில் போய் நம்ம அந்த அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எஸ்பிஐ பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து நாடு ஃபுல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பேங்கிங் சிஸ்டம் தான். ஸோ அதை பற்றிய டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணிங்கனாவே கிடைக்கும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ணிங்க. ஸோ ஜாப் ரோல்ஸ் இந்த கம்பெனியில் வந்துட்டு இப்போ வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு என்னென்ன ஜாப் ரோல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜர், சென்ட்ரல் ஆஃபீஸர், மேனேஜர், ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர், இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர், ரிலேஷன்ஷிப் மேனேஜர், இந்த மாதிரி நிறைய விதமான ஜாப் ரோல்ஸ் வந்து இருக்குது. டோட்டலாக 10 விதமான ஜாப் ரோல் வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் இதில் வந்துட்டு லாஸ்ட் 5 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 ஜாப் ரோல் தான் வந்து ரொம்பவே செட் ஆகும். ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்து உள்ளே போகிறீங்க அப்படின்னா கடைசி இருக்கக்கூடிய 6 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஜாப் ரோல் தான் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும். ஏன்னா இந்த லாஸ்ட் 5 ஜாப்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக உள்ளே நுழைஞ்சிட முடியும். மேலே இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ அந்த ஜாபுக்குண்டான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் வந்து இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் எந்த ஜாபுக்கு இதில் வந்து அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இதெல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து என்ன ஜாப் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறதும் வந்து நல்லது தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறது, டாக்குமெண்ட் ரைட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விதமான ஒர்க்கெலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கஸ்டமர் சப்போர்ட், டோர் சப்போர்ட், பேங்கிங் இந்த மாதிரி வந்துட்டு நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜாப் எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக எடுத்து பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஒரு சிம்பிளான ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் தான். ஸோ என்ட்ரி லெவலில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் தான். ஸோ இதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வெவ்வேறு ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷனும் வந்து இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஜாப் டைப் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் டைமில் தான் வந்து இருக்க போகுது. எந்த ஒரு பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷராக இருந்தாலும் ஒரு சில ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு சில ஜாபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அந்த ஜாபுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறது உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம்.
ஸோ இந்த ஜாபுக்கு உண்டான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான ஜாப் ரோலுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான சேலரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி வந்து 18-22 லட்சம் வரைக்கும் சேலரி வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 10-15 லட்சம் வரைக்கும் சேலரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு விதமான சேலரி இருக்குது, அதை எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய மினிமம் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 2.5 லேக்ஸ்லேருந்து 4 லேக்ஸ் வரைக்கும் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து இவ்வளோவது சேலரி கொடுப்பாங்க. ஸோ இதுக்குண்டான குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும், கஸ்டமர்கிட்ட வந்து நல்லா பேசணும், நல்ல சப்போர்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த மாதிரி பேசிக்கான ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நல்லா வந்துட்டு அவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணணும், நம்ம கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் மேனேஜ் பண்ணணும், மேலே இருக்க அதிகாரிகள் வந்து ஏதாவது கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் வந்து ப்ரொவைட் பண்ணும், இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ இதெல்லாமே வந்து கவர்மெண்ட்டில் வந்து ரெகனைஸ் பண்ண யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜாபோட டிஸ்கிரிப்ஷனுக்கும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஜாப் இருக்கோ, என்ன ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்குண்டான டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதில் இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய எந்த ஒரு இன்டர்வியூ ப்ராசஸுமே வந்து கிடைக்காது. டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய லிங்கில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அதை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னாவே போதும், அவங்க ஷார்ட் லிஸ்ட் மூலமாக உங்களை வந்து கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க அப்படின்னாவே போதும். ஸோ ஈஸியாக வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போய்க்க முடியும். ஸோ ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுடைய நியரஸ்ட் பேங்க் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷிஃப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, இது வந்து எல்லாமே டேயில் தான் ஒர்க் போகுது. 8 ஹவர்ஸ் அப்படிங்கிறது மினிமம் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸாக இருக்கும். அதே மாதிரி வீக் ஆஃப் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு 5 நாள் ஒர்க்கிங் இருக்கும், 2 நாள் வீக் ஆஃப் இருக்கும். ஸோ பேங்கிங் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு லீவ் விடுவாங்க, அதுலேயும் வந்து நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஜாபுக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 20, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 50. ஸோ இது வந்து எல்லா விதமான ஜாபுக்கும் வந்து கிடையாது, ஒரு சில ஜாபுக்கு மட்டும்தான் இது. ஸோ அந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகும், 20-30 கேட்டிருப்பாங்க, இல்லை 30-50 கேட்டிருப்பாங்க, அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே வந்து அந்த அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்மளுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரெசியூம், நேமு, கான்டாக்ட் நம்பர், இது எல்லாமே வந்து பேசிக்காக இருக்கிறது எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் லிங்க் PDF இருக்கும் பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 20 செகண்ட் வந்து வெயிட் பண்ணணும். அப்போ வெயிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு செக்யூரான, உங்களுக்கு கரெக்டான ஒரு அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகி வரும். ஸோ இது வந்து எந்த ஒரு ஃபேக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ப்ராசஸ் வந்து ரன் ஆகும். அதனால் 20 செகண்ட் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் செகண்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒட்டி மேலே ஸ்க்ரோல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு உங்களுக்கு கிளிக்கியர்னு ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த PDF வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான இந்த ஜாப் பற்றிய டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 10 விதமான ஜாப் இருக்குது, அதுக்கு வந்துட்டு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் வந்து இதில் இருக்கும், எல்லாமே வந்து நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணுறது தான். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான லிங்க்கை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேஜுக்கு வந்து மறுபடியும் வந்துக்குங்க. அப்ளிகேஷன் லிங்க் பேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் லிங்க், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி 20 செகண்ட் வெயிட் பண்ணி அந்த லிங்க்கை வந்து ஜென்ரேட் பண்ணிங்க, அப்போ தான் அது சேஃபான லிங்காக இருக்கும். ஸோ அந்த லிங்க் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இதில் வந்துட்டு அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னா நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க அல்லது கால் பண்ணுவாங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதும், இதுக்கு வந்து செலக்ட் ஆகிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.